மேடம். ராமலிங்கம் சார், வாங்க. வணக்கம் மேடம். வாங்க மேடம். இவர் தான் ராமலிங்கம் சார். நீங்கள் சொன்னதுனால தான் நான் உங்கள் கம்பெனியை விட்டு ஓடி ஒளிஞ்சிட்ருக்கேன். என் பேரையை கூட கெடுத்துக்கிட்டேன். உங்கள் திட்டப்படி நான் ஃபோர்ஜரிக்கு ரெடி ஆயிட்டேன். எனக்கு எதுவும் ஒம்பு வந்துடாத. யோ, நீ என்ன பொதுச்சின சேவை செய்யறதுக்கு தியாகம் பண்ணியிருக்க? பணத்துக்கு வெலை போற உனக்கெல்லாம் பயம் என்னையா பயம்? ஃப்ராடு பண்ணி மேல போயிடலான்னு துணிஞ்சிட்டக்கு அப்புறம் தர்ம நியாயத்தை பத்தி எதுக்கு யோசிக்கிற? ஆமா, சரவணன் வெள்ள பேப்பர்ல சைன் போட்டு தரையாத ஃபீல் பண்ணியாச்சா? படிக்கட்டுமா? ஒண்ணு தேவையில்ல. நீங்க தானே ராமலிங்கம்? ஆமா மேடம். இந்தாங்க, இனிமே இந்த பாண்ட் பேப்பர் உங்களுக்கு தான் சொந்தம். உங்ககிட்ட சரவணன் 35 லட்சம் ரூபாய் வாங்கிட்டதா இதுல போட்டிருக்கு. அதாவது காவேரி அப்ள கம்பெனிய 35 லட்சம் ரூபாய்க்கு சரவணன் அத உங்களுக்கு வித்துட்டார். இனிமே அவருக்கோ அவரை சார்ந்தவங்களுக்கோ அந்த கம்பெனி மேல எந்த ரைட்ஸும் கிடையாது. கம்பெனியோட ஒவ்வொரு அங்குலமும் அங்க இருக்கிற பொருள்களும் வியாபாரமும் உங்ககிட்ட வந்து சேர்ந்தாச்சு. நல்லா பாத்துக்கோங்க மிஸ்டர். படிக்க தெரியும்ல? காவேரி அப்ள கம்பெனிக்கு ஆல் இன் ஆல் மேனேஜிங் டைரக்டர் இப்ப நீங்க மட்டும்தான். புரியுதா? புரியுது மேடம். யாரையோ ஏமாத்தி வெத்து பேப்பர்ல சிக்னேச்சர் வாங்கி 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கம்பெனியே எனக்கு ஓசியா கொடுத்துருக்கீங்க. இப்ப சந்தோஷம் தானே? காசு கிடைக்குதுன்னா நான் பெத்த தாய விக்க தயாரா இருக்கேன் மேடம். 35 லட்சம் ரூபாய் சும்மாவா? காவேரி அப்பளத்தை வாங்கி மார்க்கெட்ல நம்பர் ஒன்னா நான் கொண்டு வரேன். இது என் மேல சத்தியம். ஏய் இருங்க. உங்களை யாரும் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆக சொல்லல. எதுக்காக வீணா பதட்டு பண்றீங்க? காவேரி அப்பளத்தை வித்து எழவெடுக்கிறதுக்கா இந்த ஆளை காசு கொடுத்து ஓடி போக சொன்னேன்? சொந்த புருஷன் கிட்டயே வெள்ள பேப்பர்ல சைன் வாங்கி ஏமாத்திட்டு இருக்கேயா? விட்டா நீயே ரோடு ரோடா போய் அப்பளத்தை கூவி கூவி வித்துட்டு இருப்ப போல் இருக்க. நீ ஓனரா அந்த கம்பெனி உள்ள புகுந்த அடுத்த நிமிஷமே அந்த கம்பெனி கேட்ல போட்டு தொங்கணும். காவேரி அப்பளம் மார்க்கெட்டுக்கே வரக்கூடாது. புரியலையே மேடம். உன் தலை யோ. ஸ்டாஃபுங்க டீ குடிக்கிற டபரா செட்ல இருந்து அங்க இருக்கிற அத்தனை மிஷின்களையும் வித்து தொலை. அங்க வேற ஏதாவது சோப்பு சீப்பு கம்பெனியை நடத்து. எல்லாத்துக்கும் முன்னால அந்த காவேரி அப்பளங்கிற போர்டை கழட்டி தலைய சுத்தி கடல்ல வீசிட்டு பெரிய பூட்டா ஒண்ணு மாட்டு. நீ கொஞ்சம் விளங்காத ஆளுன்னு நினைக்கிறையா? மந்த புத்திக்கு நான் ஆர்டர சொன்னதா உனக்கு புரியும். சரி, இப்போதைக்கு நீ உடனடியா செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க மேடம். புரியுது மேடம். ரோட்ல போற யாரோ ஒருத்தனுக்கு 35 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டிய தூக்கி அள்ளி குடுக்கறேன்னா அது என்ன விளையாட்டா? அதே மாதிரி இத நடத்தி பாக்கிறதுக்கு துணிஞ்ச நிக்கிற இந்த மதுவும் சாதாரண பொண்ணு கிடையாது. சொன்னத செய், தப்ப தப்பே இல்லாம செய். ஓகே மேடம். யோ, அந்த ஆள் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே மேடம், வர மேடம். ஓட்ட சட்டி மாதிரி 1.25 ரூபாய் கம்பெனியை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம், என்ன அலட்டல்! ஏய் காவேரி.